ஓம் நமசிவாய குருவால்க குருவேய துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுகளில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவி வந்து மீண்டும் அவங்களா தேடி வர வைக்கிறதுக்கு காளிய ஏவி இந்த வஷிய பூஜை வசிய பிரயோகத்தை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பூஜை முறை வந்து என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவியிடையே வந்து கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்குது இல்லை கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை கள்ளக்காதல் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லை வேறு எதனாவது என்னன்னு கேட்டீங்கன்னா யாராவது சொல்லிக் கொடுத்து மாதிரியான விஷயங்களுக்கு இந்த இந்த முறையை பிரயோகப்படுத்தலாம் வந்து பிரிச்சுட்டாங்களுக்கு ரொம்பவுமே அதிசக்தி வாய்ந்தது இந்த முறையை முறையாக பிரயோகப்படுத்திட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மிக விரைவில் பிரிஞ்சு போன உங்களுடைய மனைவியோ இல்லை கணவனோ உங்களை தேடி அவங்களா தேடி வந்துடுவாங்க நீங்க எந்த ஒரு இதுவுமே பண்ண தேவையில்லை சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாள் அன்னைக்கு நீங்கள் இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கணும் அமாவாசை நாள் அன்னைக்கு வந்து காலையில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே எட்டி மரப்பலகை சரிங்களா எட்டி மரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய விழுதிலிருந்து ஒரு அளவுக்கு நல்ல அதாவது வந்து அந்த வடக்கில் இருக்கக்கூடிய கிளையிலிருந்து ஒரு அளவுக்கு நல்ல ஒரு இதில் இருக்கக்கூடிய அளவில் ஒரு மூணுக்கு மூணு இல்லை ஒரு ஆறு காரம் அளவில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறு காரனால் ஆறு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு சரிங்களா அந்த அளவுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு எட்டி மரப்பலகை எடுத்து நீங்கள் வந்து அதை வந்து நல்லா வந்து முறையாக சுத்தி பண்ணிக்கணும் சரிங்களா சுற்றி பண்ணி அந்த எட்டி மர பழகையில் வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் அந்த எந்திரத்தை வந்து முறையாக வந்து சாஸ்திர நீ எல்லா புறம் அதன்படி கீரிக்கணும் கீரி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைச்சு நீங்கள் முதல்ல தளவாழ இழச்சு அதுக்கு மேலே கல்லுப்பு கொட்டி அதுக்கு மேலே வந்து இந்த எட்டி மர பழகையை வச்சிடணும் சரிங்களா எந்திரம் கீரைப்பட்டால் இந்த எட்டி மர பழகையை வச்சுட்டு ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பிரண்டை உப்பு சரிங்களா பிரண்டை உப்பு அது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அழிஞ்சி விதை அழிஞ்சி விதையை வந்து அதையும் வந்து நல்லா சுத்தம் பண்ணி அதை வந்து நல்லா சூரண மாதிரி பண்ணிக்கணும் அதையும் வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து அதுக்குள்ளே ஃபுல்லாக காடி நீர் ஊற்றிக்கணும் சரிங்களா காடி நீர் விட்டு அதுக்குள்ளே வந்து கருமஞ்சள் நல்லா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் கருமஞ்சளாக இருக்கிற மாதிரி சரிங்களா அதையும் வந்து அதையும் வந்து ஒரு இதே வந்து அதுக்குள்ளே போட்டுடணும் அதுக்குள்ளே போட்டு மேலே வந்து கருப்பு வரணா பட்டு துணி வச்சு பட்டு உணவுலாம் நல்லா சுற்றி கட்டிக்கணும் சுற்றி கட்டிக்கிட்டு நீங்கள் வந்து முறை உண்டான படையிலெல்லாம் போட்டுட்டு அதுக்கு வந்து காராம்பஷ் நெய் தீபம் முன்னேற்றிக்கலாம் சரிங்களா காராம்பஷ் நெய் தீபம் அதற்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு உச்சாடனம் கொடுக்குறீங்க ஆயிரத்தி எட்டு உச்சாடனம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஒரு பனை ஓலையில் சரிங்களா பனை ஓலையில் வந்து இப்போ பிரிஞ்சு போயிருக்காங்க இல்லையா பிரிஞ்சு போனவங்களுடைய பேர் அவங்களுடைய இப்போ வந்து பிரிஞ்சு போனவங்க வந்து உங்களுடைய கணவராக இருந்தாருன்னா கணவருடைய பேர் அவங்க அம்மாவோட பேர் அதாவது இன்னார் மகன் இன்னார் அப்படிங்கிற மாதிரி போடணும் அவங்களுடைய ராசி நட்சத்திரம் இருந்ததுன்னா அவங்களுடைய ராசி நட்சத்திரத்தையும் அதில் வந்து குறிப்பிடணும் இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பச்சை நிற மார்க்கரில் வந்து குறிப்பிடணும் சரிங்களா பச்சை நிற மார்க்கரில் எழுதி அதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கற்பூரம் இருக்குது இல்லைங்களா கற்பூரத்தை வந்து ஏற்றி அதில் நீங்கள் வந்து அந்த நீங்கள் வந்து பனை ஒலியில் வந்து பேர் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா அதை வந்து அதில் போட்டு நல்லா சாம்பல் பண்ணி அந்த சாம்பலை வந்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு அந்த ஆணைக்கன் பட்டா சட்டி வச்சுருக்கீங்க இல்லையா அது மேலே வந்து நீங்கள் வந்து அது மேலே வந்துட்டு ஊதி விட்றணும் சரிங்களா இந்த மாதிரி வந்து காலை மாலைன்னு சொல்லி இரு நேரமே பண்ணணும் சரிங்களா ஒவ்வொரு தடவை மந்திர உச்சோடனா ஆயிரத்தெட்டு தடவை கொடுத்து முடிச்ச உடனேயே நீங்கள் இந்த பனை ஓலையை வந்து எரித்து சாம்பலாக்கி அந்த ஆணைக்கன் பட்டா சட்டி மேலே நீங்கள் வந்துட்டு இது பண்ணி விட்றணும் சரிங்களா இந்த மாதிரி வந்து அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்பவுமே அதிசக்தி வாய்ந்தது சரிங்களா இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா காலையே வந்து நீங்கள் வந்து ஏவல் விடுற மாதிரி ஒரு கணவன் மனைவி விஷயத்துக்கு வந்து காலையே வந்து நீங்கள் அனுப்பி அவங்கள மீண்டும் உங்கள் பக்கம் இழுக்கிறது சரிங்களா அளவுக்கு ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த முறை இது நண்பர்களே இதை நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் செய்ய செய்யவே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்கு உண்டான மாற்றங்கள்லாம் ரொம்பவுமே அனுபவபூர்வமாகவே உணர முடியும் சரிங்களா இதை நீங்கள் முறையாக தக்குனு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பாலு நினச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி குரு வாழ்க குருவே துணை